ஏங்க அவரை பத்தியே பேசிட்டு இப்படி பேசி பேசிதாங்க அவர் பெருசுறாரு. நீங்க அவரை பத்தியே பேச வேண்டாம். அவர் வந்து கட்சி, நாங்க வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது கட்சியில, என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியும். அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாகறேன்னு நினைக்கிறாரு. தயவு செய்து அவருடைய கேள்வி எங்கிட்ட கேட்காதுங்க. தயவு செய்து அவருடைய கேள்வி எங்கிட்ட கேட்காதுங்க. வேற எந்த கட்சியாவது கேளுங்க. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை தன்மை தெரியும். அப்படிப்பட்டவங்களை கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல தயாராகிறோம். அதை விட்டுட்டு தன்னை முன்னிலைப்படுத்தணும். அதுக்காக இப்படிலாம் நீங்கள் 10 கேள்வி கேட்குறீங்க பாரு. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதுக்கு 10 கேள்வி கேட்குறீங்க. இது எங்களை போல இருக்கிற தலைவர் சொல்ல வேண்டிய நிலவுக்கு வந்துட்டோம். தயவு செய்து இனிமேல் கேட்க வேண்டாம். அறிவிப்பு வந்து நம்முடைய ஊடக நிபுணர் பத்திரிகை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு முதிர்ந்த அரசியல்வாதிகளை கேள்வி சொல்லுங்க, நாங்கள் பதில் சொல்லுங்க. எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் எந்த வித தகராறு கிடையாது. என்ன தகராறு இருந்தால் ஈரோட்டில் எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுவார்? அவரான கருத்து ஆமாம். நீங்கள் வேணுன்னா ஊடக நபர் வேணுன்னா திட்டமிட்டு ஒரு குளறுபடி செய்வதற்காக கேள்வி கேட்குறீங்க. ஒரே நிமிஷம் நீங்கள் வேணுமென்றே திட்டமிட்டு ஏதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நான் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் இடையில மறுத்தா எப்படி இருக்கும்? பதில் சொல்ல விடுங்க. அதாவது கேள்வி கேட்கின்ற பொழுது ஒரு தன்மையோடு கேட்டால் பரவாயில்ல. அவர்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக தவறான கேள்வி கேட்கின்றார்கள். இதை ஒரு பெரிதுபடுத்தி விமர்சனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாகத்தான் அருள் கூர்ந்து அவரை பற்றி கேட்காதீர்கள் என்று சொல்றேன். இதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் வேணுமென்ற திட்டமிட்டு அவர் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் என்ன அப்படி என்ன உள்நோக்கம் தானே வருது? ஒரு கூட்டணிக்குள்ள எல்லாமே அவர்கள் கட்சி வழக்கத்தான் பார்ப்பாங்க.